ஓம் சாந்தி. மதிப்பிற்குரிய மிருத்யுஞ்சய சகோதரரை அன்போடு வரவேற்போம். இன்று அவர் கூறவிருக்கின்றார் அன்பின் கடல். பரமாத்மாவினுடைய அனைவருக்காகவும் அன்பு நிறைந்த அலௌகிக்க அந்த நடத்தை, எவ்வளவு பாபாவிடம் அன்பிருக்கின்றதோ அவ்வளவு ஈஸ்வரிய குடும்பத்திடமும் உங்களுக்கு அந்த அன்பிருக்கின்றது, அவ்வளவு சேவையிலும் அன்பிருக்கின்றது. இப்பொழுது மிருத்யுஞ்சய சகோதரர் சுதீர் சகோதரருக்கு நன்றி கூறுகிறார். பாப் தாதாவினுடைய இதயத்தில் வீற்றிருக்கக்கூடிய பாப் தாதாவினுடைய நெற்றின் மணி, முக்குட் மணி, முக்குட்ன கிரீடத்தினுடைய மணி, சதா அன்பினுடைய கங்கையில் இருக்கக்கூடிய அன்பினுடைய மொழி, அதன் மூலம் தன்னுடைய சன்ஸ்காரம் மற்றும் உலகத்தினுடைய ரூபம், அதனை மாற்றக்கூடிய அன்பினுடைய மொழியின் மூலம் முழு மனித குலத்திற்கு ஒரு புதிய ஒரு பாதையை காண்பிக்கக்கூடிய அன்பினுடைய மொழியில் நடக்க முடியாத விஷயங்களை நடத்தி காட்டக்கூடிய யுக மாற்றம் செய்பவர், யுக மாற்றம் செய்யக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என் தரப்பிலிருந்து மிக மிக வாழ்த்துக்கள் கூறுகிறேன். பாப் தாதா சிவபாபாவினுடைய அவருடைய மகிமை பாடப்படுகின்றது. சத்தியம் சிவம் சுந்தரம், எங்கு சத்தியம் இருக்கின்றதோ அங்கு சக்தி நிறைந்திருக்கின்றது, எங்கு சத்தியம் உள்ளதோ அங்கு அன்பு தானாகவே வந்துவிடுகின்றது இருக்கின்றது. எங்கு சத்தியம் இருக்கின்றதோ அங்கு உதவியும் தானாகவே கிடைத்து விடுகின்றது. சத்தியம் ஒரு சக்தி மற்றும் ஒரு குணம். சத்தியத்தினுடைய ஆதாரத்தில் நடக்க முடியாத விஷயங்களை நடத்தி காட்ட முடியும். எனவே பாபாவை சத்தியம் சிவம் சுந்தரம், பிரம்மா பாபா கூடவே இருக்கிறார். பாபாவை எப்படி கூறுகிறோம், பாப் தாதா இங்கு வந்து குழந்தைகளுக்கு ஆஸ்தியை சொத்தை அளிக்கின்றார், சொத்து அளிக்கின்றார். என்ன ஒரு ஆஸ்தி! ஞானத்தினுடைய விதிமுறை, ஞானம் நமக்கு கொடுத்துள்ளார் பாபா. வெறும் ஞானத்தின் மூலம் வேலை நடக்காது. இன்றைய பாருங்க, முரளி கேட்டோம், ஞானம் இருக்கின்றது. பாபா கூறியிருந்தார் யோகா, பாபாவுடைய நினைவு மிகவும் முக்கியமானது. எங்கு நினைவு இருக்கின்றதோ அங்கு தானாகவே பாபாவுடைய அன்பு இருக்கின்றது, பாபாவுடைய சக்தி இருக்கின்றது. பாபா நம் கூட இருக்கின்றார். அந்த நம் கூட துணையாக இருந்து நமக்கு உதவி செய்கிறார். ஏனென்றால் தேக அபிமானம், இந்த உடலினுடைய உணர்வின் அபிமானத்திலிருந்து விடுபட்டு அனைத்து விதமான உதவிகளை பெறக்கூடிய அந்த விதிமுறை, நாமும் பாபாவிடம் வந்து இந்த விதிமுறையை தெரிந்து தியாகம் தபஸ்யா சேவை, இதன் மூலம் சம திருஷ்டி, மன்னிக்கும் திருஷ்டி, பவித்திரமான திருஷ்டி, தயையினுடைய கருணையினுடைய திருஷ்டியின் மூலம் பார்க்க வேண்டும். நாம் கண்கள் மூலமாக அனைத்தையும் பார்க்கிறோம், ஆனால் சமமான அந்த பார்வை அது வேண்டும். ஒவ்வொரு மனிதரையும், ஒவ்வொரு ஆத்மாவையும், இயற்கையின் ஒவ்வொரு விஷயத்தையும், ஈஸ்வரனுடைய ஒவ்வொரு படைப்பையும் நாம் பார்க்க வேண்டும். ஒரு நாம் ஒரு பிரேரணா ஸ்ரோத்தின்றா பிரேரணை அளிக்கக்கூடிய உதாரணமாக மாறி பாருங்க. பாபா நம்முடைய சன்ஸ்காரத்தை மாற்றி விடுகிறார். உலகின் அந்த சரித்திரத்தில் நிறைய யுத்தம் போர் நடந்துள்ளது, நிறைய புரட்சி ஏற்பட்டுள்ளது, மேலும் கீழுமான அப்படிப்பட்ட நிலை ஏற்பட்டுள்ளது. அப்படிப்பட்ட சமயத்தில் பெரும்பான்மையான மனிதர்கள் புத்தியை பயன்படுத்தியுள்ளார்கள், உடல் பலத்தை பயன்படுத்தியுள்ளார்கள். அநேக சக்திகள் இந்த முழு அந்த சங்கட்டன் அதனை பயன்படுத்தியுள்ளார்கள். ஆனால் அதனுடைய ரிசல்ட் என்னன்னா அழிவு, ரத்தம் சிந்திருக்கின்றது எங்கும். அதனுடைய முடிவு துக்கம் உலகில் அதிகமாகி கொண்டே சென்றது. பாபா அன்பினுடைய சக்தியின் மூலமாக, ஸ்நேகத்தினுடைய சக்தியின் மூலமாக, தயையினுடைய சக்தியின் மூலமாக, ஞானத்தினுடைய பலம் மூலமாக பாபா குழந்தைகளுக்கு
அப்படி ஒரு உலகை மாற்றும் ஏற்படுத்தி அதனுடைய எஜமானராக மாற்றுகிறார். எங்கு அந்த அன்பில்லையோ அங்கு எதிரியாகி விடுகின்றார்கள், அல்லது அடிமையாகி விடுகின்றார்கள், அல்லது விகாரிகளாக மாறிவிடுவார்கள், அல்லது அவர் வீழ்ச்சி ஏற்பட்டு விடுகின்றது. எங்கு அன்பிருக்கின்றதோ அங்கு மனிதர் அவர்களுடைய அந்த பர்சனாலிட்டி முன்னேற்றம் ஏற்படுகின்றது. அதில் அனைவருக்காகவும் ஒரு நல்ல ஒரு பாவனை உணர்வு ஏற்படுகின்றது. பூஜைக்குரிய உணர்வு அந்த பிறரை ஒரு ஐடியல் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்ப்பாங்க. உதாரணமாக கலியுகத்திலும் கூட மகாத்மா காந்தியினுடைய அந்த சத்தியம் மற்றும் அன்பு, அமைதி மற்றும் அவருக்குள்ளே இருந்த அஹிம்சை, எங்கு சத்தியம் இருக்கின்றதோ அங்கு இம்சை கிடையாது, அஹிம்சை நிறைந்திருக்கும். எங்கு அன்பு இருக்கின்றதோ அங்கு அஹிம்சை நிறைந்திருக்கும். எனவே இந்த கலியுகத்திலும் கூட மகாத்மா காந்தி அவர்கள் சத்தியத்தா சத்தியம் மற்றும் அஹிம்சையை தன்னுடைய ஆயுதமாக மாற்றினார். தன்னுடைய இந்த புரட்சியினுடைய ஒரு விதிமுறையாக மாற்றினார். அந்த விதிமுறை மூலமாக இன்று உலகில் பூஜைக்குரிய ஒரு மகாத்மாவாக நம்முடைய தேச தந்தை மகாத்மா காந்தி என்று புகழ்பாடப்படுகின்றார். சுதந்திரம், இந்தியாவிற்கு சுதந்திரமாகி தந்த அந்த பெரும் தலைவர், பெரும் தியாகம் செய்துள்ளார். சுபாஷ் சந்திர போஸ் அவரும் இருந்தார், இன்னும் பல சுதந்திர தியாகிகள் இருந்தார்கள். ஆனால் மகாத்மா காந்தி மட்டும் எப்படி மகாத்மாவாக பகிமைப்படப்படுகின்றார்? ஆன்மீகம், சத்தியம், அஹிம்சை, இதன் காரணமாக இன்றும் இந்த உலகில் நம்முடைய வித்யாலயத்தில் பாருங்க, மதிப்பிற்குரிய பிரகாஷ்மணி தாதியை பாருங்க, குல்ஜார் தாதியை பாருங்க, ஜானகி தாதியை பாருங்க, அவர்கள் நம்முடைய அஸ்திவார தூண்கள் என்று சொல்லலாம். அஸ்திவாரம், இந்த வித்யாலயத்தினுடைய அஸ்திவார உறுப்பினர்கள், அவர்களுக்குள் அந்த அன்பினுடைய சக்தி நிறைந்திருக்கின்றது. அவர்களுடைய மொழியில் பாருங்க, மொழி வேறு வேறு மொழியாக இருக்கலாம், ஆனால் இதயத்தினுடைய மொழி அன்பு, அந்த அன்பினுடைய மொழி தெரிந்திருந்தார்கள். அப்படிப்பட்ட அன்பினுடைய சுரூபத்தை வெளிப்படுத்தினார்கள். எனவேதான் அனைத்து பிராமண பரிவாரமும் என்னுடைய தாதி, எங்களுடைய தாதி, அன்பான தாதி என்று கூறுகிறோம். பாபாவும் பாருங்க, சின்னவங்க பெரியவங்க அஷ்டரத்தன் இல்லை என்றாலும் அவர்களுக்குள் தாதிமார்களுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த சன்ஸ்காரம் வந்தது. அதனுடைய பலனாக நாம் பார்க்கிறோம், எதிர்காலத்திலும் பார்ப்போம். எனவே பாபா ஒரு ஒவ்வொரு மனிதருடைய அந்த பர்சனாலிட்டி, அதாவது பிராமணர்களுடைய பர்சனாலிட்டி முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல முதலில் அந்த அன்பினுடைய குணம் தேவை என்கின்றார். என்ன சன்ஸ்காரம், எங்கு அன்பு இருக்கின்றதோ அங்கு தானாகவே நாம் படிக்க ஆரம்பித்து விடுகின்றோம். அன்பு இருக்கும் பொழுது அருகில் வர முடிகின்றது பாபாவுடைய அருகில். அன்பு இல்லை என்றால் அங்கு அதிகம் தூரம் அதிகமாகின்றது. எதிர்மறை விஷயங்கள், எதிர்மறை சிந்தனை. பாபாவுடைய குழந்தைகள் இந்த முழு உலகத்திலும் ஒரு பிராமண பரிவாரம், ஒரு குடும்பம் என்று உலகத்தையே ஒன்றாக மாற்றும் முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். வரலாறில் நாம் பார்த்திருக்கிறோம், நிறைய ராஜாக்கள், மகாராஜாக்கள், சக்கரவர்த்திகள் வாழ்ந்திருக்கிறார்கள். நிறைய அவங்க வந்து ஆயுதம் எடுத்து யுபோர் செய்து துக்கத்தை பரவ செய்துள்ளார்கள். அஹிம்சைக்கு பதிலாக இம்சை அங்கு காணப்படுகின்றது. வரலாற்றில் அவர்களுடைய நினைவு சின்னங்களும் இருக்கின்றது. அதிகமாக இம்சை பரப்பியவர்கள் பாபா. அந்த அன்பினுடைய அந்த மொழி மூலமாக திடமான ஒரு நம்பிக்கை கொண்டு வந்தார், வர வைத்தார் பாபா. நமக்குள் அப்படி நம்பிக்கை நிரப்பினார். முழு உலகம் ஒரு பக்கம் இருந்தாலும், பாபாவுடைய குழந்தைகள் ஒரு பக்கம் இருந்தாலும், நமக்கு சமமாக முடியாது இந்த முழு உலகமே. அன்பின் மூலமாக நடக்க முடியாத விஷயங்களை நடத்தி காட்டியுள்ளார். தாரணைகள் பாபா நமக்கு நியமங்கள் கொடுத்துள்ளார், சட்டத்திட்டங்கள் அன்போடு புரிவைத்துள்ளார். அந்த சட்டத்திட்டங்கள் உருவாக்கி கொடுத்துள்ளார் பாபா. நமக்கு கட்டளை கொடுத்துள்ளார் பாப் தாதா. அந்த கட்டளை கொடுத்துள்ளார் என்னவென்றால், பவித்திரமாக மாறுங்கள், யோகியாக மாறுங்கள். எது நடக்க முடியாது என்று நினைத்தோமோ நினைத்தார்களோ சாதுக்கள் சன்னியாசிகள் அவர்கள் கூறுகின்றார்கள், இது நடக்க முடியாது. ஆனால் பிராமணர்களுக்கு பவித்திரத்தா ஒரு சுபாவம், இயற்கையான சுபாவமாக சம்ஸ்காரமாக மாறிவிட்டது. இதன் ஆதாரத்தில் நாம் தேவதைகளாக மாறுகிறோம்.
இதன் ஆதாரத்தில் நம்முடைய நடத்தை உயர்கின்றது. இப்படி பாபா நடக்க முடியாத விஷயங்கள் என்று உலகில் கூறுகின்றார்கள், அதனை நடத்தி காட்டுகிறார். உலகில் தர்மஸ்தாபகர்கள் இன்னும் பலர் இது நடக்க முடியாது என்று கூறியுள்ளார்கள். ஆனால் பாபா சகஜமாக குழந்தைகளுக்கு, அன்பான குழந்தைகளே, செல்லமான குழந்தைகளே, கண்ணின் மணிகளே என்று பாபா நம்மை அவ்வளவு ஒரு அன்போடு நமக்கு பலனை அளித்து நடக்க முடியாததை நடத்தி காட்டியுள்ளார். யாருக்குள்ள அந்த பண்புகள் இல்லையோ அவர்களுக்குள்ள அந்த பலகீனம் வந்து விடுகின்றது. ஆனால் பாபாவுடைய இந்த மொழி மூலமாக, அன்பின் மொழி மூலமாக, எவ்வளவு வயதானவர்களாக இருந்தாலும் சரி, சின்னவங்க இருந்தாலும் சரி, எந்த ஆத்மாவுக்குள்ளும் அந்த ஒரு மாற்றத்தை வர வைத்தார் பாபா. அதன் மூலம் நம்மை தனக்கு சமமாக மாற்றினார் பாபா. நம்மை நம்முடைய நெற்றியின் புருவமத்தில் ஆத்மாவை ஞானஸ்தலமாக, தெய்வீக குணங்களினுடைய பிரேரணா மூர்த்தியாக மாற்றியுள்ளார். என்ன ஒரு பலவீனம் இருந்தாலும், அந்த பலவீனம் என்னவென்றால், யாருக்குள் இந்த புத்தி அலைப்பாய்கின்றது, அசாந்தி இருக்கின்றது, பயம் இருக்கின்றது, இன்னும் பல நோய் இருந்தாலும் பாபா நம்முடைய நெற்றியை, நெற்றில் இருக்கக்கூடிய ஆத்மாவை, சக்திகள், குணங்கள் இதன் மூலமாக நிறைத்து, எப்பொழுது தேவையோ, எங்கு தேவையோ, எவ்வளவு நேரம் தேவையோ, அவ்வளவு அமைதியாக இருக்க முடிகின்றது, நன்றாக உறங்க முடிகின்றது. எப்பொழுது தேவையோ நாம் அந்த கட்டுப்படுத்தி நம்ம ஒரு கட்டளை இட முடிகின்றது நம்முடைய சக்திகளுக்கும் குணங்களுக்கும். எப்படி மாற்றி நம்மை பாத்சமானாக, பகவானுக்கு சமமாக மாற்றியுள்ளார் பாபா. திருஷ்டியின் மூலமாக சிருஷ்டி மா பரிவர்த்தனை செய்கின்றார். நம் அனைவருக்கும் இந்த அனுபவம் இருக்கின்றது. நாம் அனைவரும் வாழ்க்கையினுடைய அந்த பிரச்சனைகளை பார்க்கும் பொழுது, தாதி பிரகாஷ் மணி தாதி, யோதிய புஷ்ப தாதி, அவங்களை பாருங்க, கர்நாடகா ஜோன் இன்சார்ஜாக இருந்தவங்க, அவங்களுக்கு இங்கிலீஷு கன்னடமும் வராது, ஹிந்தி மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். ஏன், நான் அவரை பார்க்கும் பொழுது எனக்குள் ஒரு மாற்றம் வந்து விட்டது. அவருடைய திருஷ்டி மூலமாக என்னை நான் அவ்வளவு ஒரு பாக்கியவானாக உணர்ந்தேன். இன்றும் அதனை உணர்கின்றேன். பல சாது சன்னியாசிகள், மகாத்மாக்களை சந்தித்திருக்கின்றேன். ஆனால் எனக்குள் அப்பொழுது மாற்றம் வரவில்லை. பரமாத்மாவோடு அந்த சந்திப்பு எனக்கு கிடைக்கவில்லை. எனவே தெய்வீக சக்தி ஆரம்பம் எங்கு ஆரம்பமாகின்றது என்றால், அன்பின் ஆதாரத்தில், அன்பின் மூலம், அன்பின் மூலமாக தெய்வீக சக்திகள் அதிகமாகின்றது. எனவே பாபா அந்த சமயத்தில் தாதிமார்களினுடைய வாழ்க்கையில் அவ்வளவு தெய்வீக குணங்கள், குறிப்பாக அன்பை நிறைத்து கொடுத்துள்ளார் என்று உலக மாற்றத்தின் காரியத்தில் பாபா கூறுகின்றார்கள். இந்த சொர்க்கத்தினுடைய நுழைவாயில் நின்று கொண்டிருக்கின்றோம். விநாசம், அந்த அழிவு என்பது ஏறக்குறைய ஆரம்பித்து விட்டது என்று சொல்லலாம். என்ன நஷ்டம் ஏற்படுகின்றது, என்ன லாபம் கிடைக்கும் என்பதை பாபா நமக்கு புரிய வைத்துள்ளார். அந்நிய மனிதர்களை, இயற்கையை அனைத்தையும் நாம் ஜெயிக்க முடியும். எதிர்மறை விஷயங்களை நேர்மறையாக மாற்ற முடியும். இதற்காக பாபா அன்பினுடைய மொழியை, இது நம்முடைய இயற்கையான சுபாவம், சன்ஸ்காரமாக மாறியுள்ளது. எப்படி ஒரு தாய் தன்னுடைய குழந்தைகளை அன்போடு பராமரிக்கின்றார், பலனை அளிக்கின்றார். குழந்தைகள் தவறு செய்தாலும், பல விஷயங்கள் நடந்தாலும், ஏற்பட்டாலும், ஞானம் இல்லாமல் இருந்தாலும், இந்த கள்ளம் கபடமான அற்றத்தன்மை அவங்களுக்குள்ள இருக்கின்றது மாத்தாக்களுக்குள். அப்போ அவங்களுடைய பார்வையே அன்பினுடைய பார்வையாக மாறிவிடுகின்றது. அதன் ஆதாரத்தில் தியாகம் ஏற்படுகின்றது. தியாகத்தினுடைய விதிமுறை, தபஸ்யாவினுடைய விதிமுறை, மற்றும் தபஸ்யா மற்றும் தியாகத்தினுடைய மொழி என்று பார்க்கும் பொழுது, முதலில் அன்புதான் வெளிப்படுகின்றது. அன்பின் ஆதாரத்தில் தான் இவை அனைத்தும். அன்பினுடைய பார்வை மூலமாக பார்க்கும் பொழுது, சயோகத்தினுடைய பாவனை மூலமாக முன்னேற்றி செல்லும் பொழுது, என்ன பாவனை சொல்லுவோம், உடலினுடைய, மனதினுடைய, இந்த அனைத்து விஷயங்களிலும், இந்த உலகின் அனைத்து விஷயங்களிலும் பாபா ஆன்மீக ஒரு புரட்சி ஏற்படுத்தியுள்ளார். எதன் மூலம் என்றால், அன்பினுடைய பாஷை மூலமாக, சத்தியம் மூலமாக, நேர்மை மூலமாக.
2500 வருடங்களுக்கு இந்த உலகை புதிய ஒரு உலகமாக புதிய ஒரு யுகமாக மாற்றிவிடுகின்றார். அங்கு விலங்குகள் பறவைகள் அனைத்தும் சுகம் நிறைந்ததாக இருக்கும். இன்றைய உலகில் விலங்குகளோ பறவைகளோ எதுவுமே சுகமாக இல்லை. அந்த விலங்குகளுக்குள் பறவைகளுக்குள் ஏமாற்றும் சன்ஸ்காரம், பயத்தினுடைய சன்ஸ்காரம், விரோதத்தினுடைய சன்ஸ்காரம் நிறைந்துள்ளது. இதன் காரணமாக இயற்கையும் ஒரு சமத்துவமான சமத்துவ நிலையில் இல்லை. அதனுடைய சமத்துவம் கெட்டு போய்விட்டது. காரணம், அடிப்படை காரணம், மனிதர் ஆத்மாக்குள் அந்த சன்ஸ்காரம் கெட்டு போய்விட்டது. மனிதர்கள் திருடர்களாகிவிட்டார்கள், துக்கம் கொடுப்பவர்களாக மாறிவிட்டார்கள். இதன் காரணமாக துக்கம் கொடுப்பதனால் உலகம் யாருடைய உலகமாகவும் இல்லை. இந்த சில மனிதர்கள் பணக்காரம் செல்வந்தர் மனிதர்களுக்காக இந்த உலகம் இருப்ப போல தென்படுகின்றது. ஆனால் இப்பொழுது பாபா நமக்கு அன்பினுடைய மொழி மூலமாக இவ்வளவு விஸ்தாரமாக முழு உலகை ஒன்றாக மாற்றிவிட்டார். 200க்கும் மேல நாடுகள் இருந்தாலும், ஆயிரக்கணக்கான மொழிகள் இருந்தாலும், அநேக தர்மங்கள் இருந்தாலும், அனைத்தையும் சமாப்தி செய்து அனைத்தையும் முடித்து முழு உலகை ஒரு உலகமாக மாற்றி ஒரு சத்தியுகத்தை படைக்கின்றார். அனைத்து கண்டங்கள் இருக்கின்றது, இந்த 6 கண்டங்கள் இல்லையா, இந்த விஸ்தார ரூபத்தில் இன்றும் நாம் பார்க்கிறோம். சைனாவை உதாரண ரூபத்தில் அவங்க விஸ்தார ரூபத்தில் செல்வது எப்படி என்று அந்த விதிமுறை தெரிந்துள்ளார்கள். இம்சையினுடைய விதிமுறை, ஏமாற்றத்தினுடைய விதிமுறை தெரிந்துள்ளார்கள். உலகினர் பிறரை அடக்குவது, அடிமைப்படுத்துவது, இந்த பேராசையினுடைய விதிமுறை, இந்த உலகில் இது எல்லாமே நிறைந்திருக்கின்றது. எனவே யாரும் உலகினுடைய எஜமானராக மாற முடியவில்லை. யாருக்குள் இப்படிப்பட்ட ஆயுதங்கள் வைத்துள்ளார்களோ மனித குலத்தையே அழித்து விடுகின்றார்கள். சுயம் அப்படிப்பட்டவர்கள் அவர்களே பயத்தில் உள்ளார்கள், பாவம் நிறைந்தவர்களாக இருக்கின்றார்கள், தங்களுக்கு தாங்களே நஷ்டம் ஏற்படுத்துகின்றார்கள். இப்பொழுது நம்முடைய பாபா பிராமண பரிவாரத்தினுடைய தன்னுடைய குழந்தைகளை உலகிலிருந்து விடுபடுத்தி ஆன்மீக குணங்கள் சக்திகளை நிறைத்து கொடுத்துள்ளார். பாபா இந்த உலகில் அப்படிப்பட்ட ஒரு விதிமுறையை ஏற்படுத்தி விலங்குகள் பறவைகள் கூட அவ்வளவு சுகம் நிறைந்ததாக, அதனுக்குள் அவைகளுக்குள் சண்டை சச்சரவு இருக்காது, துக்கம் இருக்காது, சுகமாக இருக்கும். இதன் அடிப்படை காரணம் என்னவென்றால் மனிதர்கள் எப்படி யோசிக்கின்றார்களோ அப்படி இந்த உலகம் மாறுகின்றது. இந்த இயற்கை மட்டுமல்லாது அனைத்து பாருங்க, இந்த உலகமே வலியில் துக்கத்தில் இருக்கின்றது. அப்படிப்பட்ட நேரம் இப்பொழுது. இப்பொழுது மனதில் அமைதி, பரிவாரத்தில் அமைதி, உலகில் அமைதி, நம்முடைய இந்த அனைத்து கேம்பஸில் அமைதி, இதை இங்கு இந்த இப்படிப்பட்ட அமைதி நிலவ செய்துள்ளார். எதன் ஆதாரத்தில்? அறிவுரைகள், ஞானத்தினுடைய அறிவுரைகள் மூலமாக. அதன் மூலமாக சன்ஸ்காரத்தை தெரிந்து கொண்டோம், இயற்கையை தெரிந்து கொண்டோம், சுபாவத்தை தெரிந்து கொண்டோம், நம்முடைய ராஜ்யத்தை தெரிந்து கொண்டோம். இதன் ஆதாரத்தில் எதிர்காலத்தில் இந்த சன்ஸ்காரத்தை நாம் அங்கு கொண்டு செல்கின்றோம். இந்த விதிமுறை மூலமாக பாபா அப்படிப்பட்ட ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு புரட்சி என்று சொல்லலாம், மாற்றம் என்று சொல்லலாம், உலகை மாற்றுவது என்று சொல்லலாம், அந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கின்றார், செய்வித்துக் கொண்டிருக்கின்றார். இப்பொழுது நாம் அந்த பாதையில் செல்ல வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலும் பல முறை சவால்கள் வர செய்கின்றது, பரீட்சைகள் வருகின்றது, பரீட்சைகள் உலகிலும் அனைவருக்கும் வருகின்றது. ஆனால் உலகில் கண்களை உயர்த்தி பார்க்க முடியாது, சிந்தனை செய்ய முடியாது, ஸ்ரீமத் இல்லாமல் இருக்கும்போது. ஸ்ரீமத் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை, பாபாவுடைய ஸ்ரீமத் என்றாலே சட்டம், ஸ்ரீமத் என்றாலே ஒரு சரித்திரம், நடத்தை, ஸ்ரீமத் என்றாலே ஒரு அறிவுரை, என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்று பாபா நமக்கு அறிவுரை கொடுத்துள்ளார், ஸ்ரீமத் அளித்துள்ளார். இந்த உலகில் இப்பொழுது இவ்வளவு பெரிய ஒரு மாற்றம் எங்கும் நடந்ததில்லை. இதற்கு முன்னால் அசோகருடைய அந்த சரித்திரத்தை பாருங்கள், வரலாறை பாருங்கள். அந்த அவர் ராஜாவாக மாறி மிகப்பெரிய யுத்தம் செய்துள்ளார். பிறகு அவருக்குள் ஒரு மாற்றம் ஏற்பட்டு ஒரு பெரிய விவசாயியாக
அது அவருக்குள்ள அந்த மாற்றத்தை யார் கொண்டு வந்தார் என்றால் ஒரு சன்னியாசியோ ஒரு சாது கொண்டு வந்துள்ளார். ஒரு குரூரம் நிறைந்த சக்கரவர்த்தி, இம்சை நிறைந்த இம்சையினுடைய வழியில் சென்ற அந்த சக்கரவர்த்தி ராஜாவை அஹிம்சை என்ற அந்த பாதையில் கொண்டு சென்றார் ஒரு சாது சன்னியாசி. நாம் அனைவரும் அப்படிப்பட்ட சாதுக்கள் சன்னியாசிகள், நாம் தேவ புருஷர்கள். நமக்குள் இந்த சன்ஸ்காரம், தெய்வீக சன்ஸ்காரம் இயற்கையாகவே சுபாவ ரீதியில் நமக்குள் நிறைந்துள்ளது. பாபா நிரப்பி கொடுத்துள்ளார். இப்பொழுது அதனை நடைமுறை வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும். அந்த பார்வையில் நாம் பார்க்க வேண்டும் உலகை. தெய்வீக சன்ஸ்காரம் மூலமாக வரக்கூடிய இந்த சமயத்தில் இந்த மனிதர்களை அப்படிப்பட்ட ஒரு சுபாவ சன்ஸ்காரத்தை வெளிப்படுத்துங்கள். நம்முடைய சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, தான தர்மம் வீட்டிலிருந்து தொடங்கப்படுகின்றது. நாம் நம்முடைய வாழ்க்கையில், சொந்த வாழ்க்கையில், நம்முடைய பிராமண பரிவாரத்தில், பிறகு உலகத்தில் கொண்டு வர வேண்டும் இந்த ஆன்மீக புரட்சி. பாபா இங்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார். இங்கு பாபாவுடைய குழந்தைகள் அவ்வளவு சேவை பாவனை, அன்பினுடைய பாவனை, சமர்ப்பண பாவனை, அவ்வளவு ஒரு மாற்றத்தை கொண்டு வர வைத்தார். பாருங்க, வரலாறில் இதனை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட எந்த ஒரு தர்மாத்மாவும் இருந்ததில்லை. இவ்வளவு ஒரு பரிவர்த்தனை கொண்டு வரக்கூடிய ஒரு மகான் ஆத்மாவும் இப்படி செய்ய வைத்ததில்லை. பாபா ஒரே ஒரு சிவத்தந்தை பாபா மட்டுமே சங்கமிகத்தில் இவ்வளவு பெரிய மாற்றத்தை செய்து காண்பித்துக் கொண்டிருக்கின்றார். முதலில் பாருங்க, நாம கோர்ஸ் செய்தோம், கோர்ஸ் எடுத்தோம், பிறகு ரிவைஸ் கோர்ஸ் முடித்து விட்டோம். இப்பொழுது ரிட்டர்ன் கோர்ஸ் போயிட்டு செய்து கொண்டிருக்கின்றோம். மன்மோகினி தீதியினுடைய அந்த அவர்களுடைய மகா வாக்கியம் என்னவென்றால், இப்பொழுது வீட்டிற்கு செல்ல வேண்டும். பாபா இப்பொழுது கூறுகின்றார் வீட்டிற்கு செல்லும் நேரம். அதுவும் எப்படின்னா அன்பினுடைய மொழி மூலமாக, அன்பினுடைய பாஷை. பாபா இந்த உலகில் வாழும் அந்த கலையை கற்றுக் கொடுத்துள்ளார். இந்த உலகில் தேவதையாக மாறி ஒவ்வொரு விலங்கிற்கும் பறவைக்கும் சுகம் அளிக்கக்கூடிய அந்த விதிமுறையை கற்றுக் கொடுத்துள்ளார். எனவே அப்படிப்பட்ட அந்த விதிமுறையில் வாழக்கூடிய குழந்தைகளாக நமக்கு ஒரு பொறுப்பு இருக்கின்றது. விரைவாக நம் பாபாவுக்கு சமமாக மாறி அப்படிப்பட்ட தபஸ்யா செய்து, ஏனென்றால் தபஸ்யா மூலமாக சுயம் மாற்றம் ஏற்படுத்தி தனக்குள் இந்த நம்முடைய நாம் இருக்கக்கூடிய இடத்தையும் மாற்றம் கொண்டு வருகின்றோம். வரலாற்றிலும் மாற்றம் கொண்டு வருகின்றோம். எனவே இப்படிப்பட்ட மாற்றத்தை அவ்வளவு நம்ம பிரம்மகுமாரிகள், மூத்த சகோதர சகோதரிகள், தாதிமார்கள் எல்லாம் அந்த மாற்றத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள். மிக சிறந்த உதாரணமாக திகழ்ந்திருக்கின்றார்கள். அவர்களைப் போல் நாமும் உதாரண சுரூபமாக மாற வேண்டும். அவர்களை நாம் காப்பி அடிக்க வேண்டும். ப்ளூ பிரிண்ட் சொல்றாங்களே, டிராயிங், வெற்றியினுடைய அந்த ஸ்டாம்ப் நமக்கு பாபா கொடுத்துள்ளார். வெற்றி என்பது உங்களுடைய பிறப்புரிமை. உலக மாற்றம் செய்வது சாதாரண விஷயம் கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு வெற்றி, அதனை பிராப்தி செய்யக்கூடிய நாம் அனைவரும் பாபாவுடைய குழந்தைகள், வாரிசு குழந்தைகள், உலகத்தினுடைய மாலிக் எஜமான குழந்தைகள், பாபாவுடைய நம்பிக்கை நிறைந்த குழந்தைகள். பாபா ஒவ்வொரு நாளும் இப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு ஒரு நாளும் கூட தவறாது கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகளுக்கு அன்பு நினைவுகளும் நமஸ்காரமும் ஒவ்வொரு நாளும் இதை கூறுகின்றார். வார்த்தைகள் மூலமாக கூறுகின்றார். பாபா யோகாவில் பாபாவுடைய நினைவில் இருக்கும் பொழுது நமக்குள் மாற்றம் கொண்டு வர வைக்கின்றார். நம்முடைய முகத்தில் அந்த ஒரு குஷி தென்படுகின்றது, மகிழ்ச்சி ஏற்படுகின்றது அவருடைய நினைவில். எனவே அப்படிப்பட்ட ஒரு மொழி பாபா நமக்கு சக்தியின் ரூபத்தில், வரதானத்தின் ரூபத்தில் கொடுத்துள்ளார். எனக்குள் அந்த நம்பிக்கை இருக்கின்றது. நாம் அனைவரும் பாபாவை நினைவு செய்து பாபாவை பின்பற்றி பாபாவினுடைய ஸ்ரீமத்தை பயிற்சி செய்து நடைமுறையில் கொண்டு வந்த அப்படிப்பட்ட புதிய உலகம், புதிய ஒரு யுகம், புதிய ஒரு உலகத்தை உருவாக்குவோம். அப்படிப்பட்ட உலகத்தை உருவாக்கும் பாப்தாதாவுக்கு அந்த பாபாவுடைய சிக்ஷைகளை, அறிவுரைகளை நடைமுறைப்படுத்தும் பிராமண பரிவாரத்தினுடைய என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு அன்பான வாழ்த்துக்கள். ஓம் சாந்தி.